வணக்கம் நண்பா, வெல் இண்டியா டிஜிட்டல் கனெக்டிற்காக நான் உங்கள் தங்கமி. இன்னைக்கு ரவுண்டு 4 சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன், அதுக்கான ஒரு டேட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணலாம் ரவுண்ட் 4 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆக்சுவலாக வந்து ரவுண்டு 3 முடிச்சுட்டு அதனோட வேகன்சி லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்த நிறைய கல்லூரிகள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் ஓசி பிசி பிரிவினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு Tier 2, Tier 3 காலேஜஸில் மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதுங்க. சிஎஸ்சி, இசி, IEEE இது ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குறீங்க, சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ் AADS, AAML, CSBS இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு லிமிட்டட் சீட்ஸ் தான், அதை வந்து மேக்ஸிமம் முடிஞ்சுக்கிட்டு வருது. ஸோ அதனால் வந்து நீங்கள் காலேஜ் செலக்ட் பண்ணும்போது உங்களோட நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் இதை வந்து அதிகப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் முதல் தகவல். ஸோ நம்பர் ஆஃப் சாய்ஸஸை ஏன் அதிகப்படுத்தணும் அப்படின்னா, நிறைய கல்லூரிகளில் இந்த ரவுண்டு 3, ரவுண்டு 4 தான் மாணவர்களுடைய எண்ணிக்கை, காம்படிஷன் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான அந்த வாய்ப்புகளினுடைய விகிதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களோட சாய்ஸஸ்னுடைய அளவை வந்து அதிகப்படுத்துங்க. ஒரு 100 to 150 வரைக்கும் நீங்கள் வைக்கலாம், 100 to 150 வரைக்கும் வந்து கொண்டு வந்து வைங்க அப்படிங்கிறது தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, சார் இன்னைக்கே வந்து நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி, லைக் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு உடனே எனக்கு தான் கிடைக்குமாங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் இத்தனை சாய்ஸ் கவுன்சிலிங் பார்த்துட்டு வரீங்க, 3 முடிஞ்சிருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3 டைம் இருக்குது. ஸோ அந்த 3 டைமில் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன ஆர்டரில் வைக்கிறீங்களோ, உங்களுடைய கட் ஆஃப் என்னவோ, உங்களோட ரேங்கிங் என்னவோ, அதனுடைய ப்ரியாரிட்டிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் வந்து சிஸ்டம் உங்களுக்கான சீட்டை அலகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் எந்த பிளேஸில் உங்கள் காலேஜை வைக்கிறீங்க அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு காலேஜஸ் அலகேட் ஆகும், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் ஹரிபரியாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பொறுமையாக எந்த காலேஜஸ் இருக்குது, எந்த கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இது ரெண்டாவது விஷயம். 3rd விஷயம், இப்போது இந்த பிசி ஓசி பிரிவு மாணவர்களுக்கு நிறைய காலேஜஸ் சார், Tier 3 காலேஜஸில் எனக்கு நான் வந்து சிஎஸ்சி எதிர்பார்த்தேன் பட் அது இல்லவே இல்லைங்க சார் அப்படின்னா, எஸ் இருக்காது, ஏன்னா உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே அது வந்து அது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கான 2 ஒன்று, அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த அதே Tier 2 காலேஜஸில், ஏன்னா நம்ம காலேஜுக்கு தான் எப்பவுமே ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. இன்னொன்று, எந்த கோர்ஸுமே வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா அந்த கோர்ஸை எதுக்காக வச்சுருக்காங்க, எதுக்காக ரன் பண்ணிட்டு இருக்காங்க? நிறைய பேர் வந்து லைக் சிஎஸ்சி தான் வேணும், இசி தான் வேணும், IEEE தான் வேணும் அப்படின்னு சொல்லி போகிறதுனால அந்த கோர்சஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குதே தவிர, பட் நிறைய பெரிய காலேஜஸில் இன்னும் சிவில் வந்து ஃபில்அப் ஆகாமல் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஃபில்அப் ஆகாமல் இருக்குது, கெமிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களால் பண்ண முடியுமா, சிஎஸ்சி ரிலேட்டடாக மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி உங்களால் வந்து போக முடியும்னா மட்டும், இது வந்து ஆப்ஷன் தான், கடைசி சாய்ஸ் உங்களுக்கு தான். ஸோ என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல காலேஜுக்குள்ள ஃபஸ்ட் என்டர் ஆகி அதுலேருந்து நம்ம போய் நம்ம லைஃப்பை மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, எஸ் நீங்கள் தாராளமாக அதையும் ஒரு சாய்ஸஸாக திங்க் பண்ணலாம். ஏன்னா வந்து உங்களுக்கான கேப்பபிள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோர்ஸ்லையும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது வந்து இதற்கு அடுத்து சொல்ல வேண்டிய பாயிண்ட்டாக இருக்குது. 4th என்ன அப்படின்னா, காலேஜஸை வந்து செலக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைமில் வந்துட்டு எனக்கு பெரிய காலேஜில் ஒரு சீட் இல்லை அப்படின்னா வந்து கீழே அதுக்கு அடுத்தடுத்து வைக்கிறதுக்கு வந்து யோசிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து Tier 2 காலேஜஸ்னுடைய ஒரு ப்ரைவேட் காலேஜ் வச்சு ஒரு ஸ்டூடெண்ட், அடுத்தது Tier 4 காலேஜில் தான் அவருக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ பட் ஆனால் வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க, ஐயோ அந்த காலேஜில் போய் நான் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னா, இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வேறு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. பாருங்கள், என்ன அப்படின்னா, நீங்கள் TNEA தான் நம்பி வரீங்க, உங்கள் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா TNEA-லையும் உங்களுக்கான கேப்பபிளான காலேஜ் கிடைக்கும். இல்லை அதை விட நான் பெட்டரான காலேஜுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, எஸ் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல எங்கேயாவது அவைலபிலிட்டி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் போங்க. பட் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், உங்களுடைய சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பேசின NBA, NAC, NIR ஆஃப் ரேங்கிங், பிளேஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ரா, இது எல்லாமே இருக்குதா, பப்ளிக் ரிவ்யூ எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஹரிபரிக்காக போயிட்டு ஒரு காலேஜில் வந்து ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து ஒரு டொனேஷனாக கொடுத்து காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்லேயே அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒருவேளை ரவுண்ட் 3 கொடுத்துருந்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த காலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் தான் அவர் ஃபீட்பேக்காக சொன்னார்.
ஸோ இதே ஒரு நிலைமை தான் வந்து ரவுண்ட் ஃபோருக்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ முன்னாடியே அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிங் பண்ணுங்கள், உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அது ஒரு லைக் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அனலைசிஸை வச்சு கிரியேட் பண்ண சாய்ஸ் லிஸ்ட். ஸோ அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் ரீஆர்டர் பண்ணியும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.